ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு இன்னொரு புதிய சிலையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த திருவுருவ சிலை யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளின் மிக அழகான திருவுருவ சிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சங்கு சக்கரம் ஏந்தி பெருமாளின் திருமுகம் கொண்ட ஒரு அழகான சிலை வடிவம். நீங்கள் பார்க்கலாம், இந்த கீழ்ப்பகுதியில் வந்து அழகாக ஒரு பீடம் அமைச்சிருக்காங்க. அதற்கு மீது பார்த்தீங்கன்னா அழகாக சங்கு சக்கரங்கள், அதற்கு நடுவில் வந்து பெருமாளின் அழகான திருமுகம், அவருடைய பாதி உடல் கொண்ட ஒரு அழகான திருவுருவ சிலை. நீங்கள் பார்க்கலாம் அவருடைய அந்த அலங்காரங்கள், அந்த ஆபரணங்கள், அதே மாதிரி மகுடம், அவருடைய முகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக வடிவமைத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த புன்னகையான அவருடைய அந்த திருமுகம் வந்து பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 inches வரும். நல்ல ஒரு தரமான ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் பண்ணது, ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. இந்த சிலையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் அந்த ஒர்க் வந்து தாராளமாக பார்க்கலாம். பின்பகுதியை உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. இது வந்து நம்ம வீட்டு பூஜை அறைகளில் தாராளமாக வைத்து வழிபடலாம், அல்லது நீங்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர், அல்லது உங்களோட பணி செய்யும் இடங்களில் நீங்கள் வைக்கணும்னாலும் தாராளமாக வைக்கலாம். இந்த மாதிரியான பெருமாள் சிலைகளாக இருக்கட்டும், எல்லா திருவுருவ இறைவனின் எல்லா திருவுருவ சிலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மங்கள சின்னங்களை தான் வந்து நம்ம அதை வைத்து வழிபடுறோம். ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி சிலை வைக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆரா வந்து நீங்கள் அழகாக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த திருவுருவ சிலை உங்களுக்கு வேண்டுமென்றால் வழக்கம் போல எங்களை எங்களின் புலனம் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், புரூனைன்னு எல்லா இடத்துக்கும் நம்மளால் உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.